வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, டால்பின் மனிதனை காப்பாற்றுகிறது. அது ஏன் டால்பின் மட்டும் மனிதனை காப்பாற்றுது? கடலில் ரொம்ப ரொம்ப உயிரினமாக இருக்குது, எந்த உயிரினமும் மனிதனை காப்பாற்றுவது கிடையாது. ஆனால் டால்பின் மட்டும் ஏன் மனிதனை காப்பாற்றுகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனையும் பிடிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அதுக்கு முன்னாடி டால்பினை பற்றின சுவாரஸ்யமான விஷயத்தை பார்த்துட்டு அது ஏன் மனிதனை காப்பாற்றுது அப்படிங்கிறத பார்ப்போம். டால்பின் ஒரு புத்திசாலியான உயிரினம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லுவீங்கன்னா நீங்கள் நம்புவீங்களா? கண்டிப்பாக நம்பிதான் ஆகணும். ஏன்னா டால்பின் ஒரு அதி புத்திசாலி, நம்மளை விட பல மடங்கு புத்திசாலியான உயிரினம். மனிதனுக்கு அடுத்தபடியாக அதிக அறிவினை கொண்ட உயிரினமும் டால்பின் தான். அதாவது டால்பின் ரொம்ப அறிவு இருக்கிறதுனால தான் அது வந்து மனிதனை காப்பாற்றுது அப்படின்ற ஒரு கதையும் இருக்கு. ஓகேங்களா? டால்பின் பயிற்சியாளர்கள் கற்றுக் கொடுக்கறத உடனடியாக கற்றுக்குமா? இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பயிற்சியாளர் இருக்காங்க. இப்போ வந்து எனக்கு பேச கற்றுக் கொடுத்தது யாருன்னா நானே தான் பேச கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு சில ஃபுட்பால் விளையாட கற்றுக் கொடுக்கறது அதுக்குன்னு ஒரு பயிற்சியாளர் இருப்பாங்க. கபடி விளையாட கற்றுக்கிட்டேன்னா அதுக்குன்னு ஒரு பயிற்சியாளர் இருப்பாங்க. அதே மாதிரி டால்பினுக்கும் நிறைய பயிற்சியாளர்கள் வெளிநாட்டில் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. என்னென்னா நீந்ததுக்கு, பாலை அடிக்கிறதுக்கு அந்த மாதிரி கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி கற்றுக் கொடுக்குறத டால்பின் எளிதாக கற்றுக்குமா? அது மட்டும் இல்லாமல் அது கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஈஸியாக அதையும் சொல்லிக் கொடுக்குமா? மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கும், அவங்களைப் போல டால்பினுக்கும் கற்றுக் கொடுத்ததை ஞாபகத்தி கற்றுக் கொடுக்குமா? பார்த்தீங்களா டால்பினுக்கு எவ்வளோ அறிவு இருக்குன்னு. ஒரு டால்பினுக்கு ஆபத்துனா மற்ற எல்லா டால்பினும் ஒன்று சேர்ந்து அந்த எந்த ஆபத்து கொடுக்குதோ அந்த உயிரினத்தை தாக்குமா? பார்த்தீங்களா, இது காக்கா மாதிரி. ஒரு காக்கா வந்து என்ன செய்தோ, ஏதாவது காக்கா ஏதாவது கீழே விழுந்துட்டு அப்படின்னா எல்லா காக்காவும் ஒன்றே சேர்ந்து பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் டால்பினும். டால்பின் ஒரு பாலூட்டி உயிரினம். டால்பின் வந்து கடற்பால் உயிரினம் தான், ஆனால் அது வந்து பாலூட்டி உயிரினம். முட்டை போடாது, குட்டி போடும், குட்டி போட்டு மனுஷன் மாதிரியே பாலூட்டும் அந்த உயிரினம் தான் டால்பின். அதனால தான் அது வந்து மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நினைக்காதீங்க. டால்பின் எதனால மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா, இதுதான் கடைசியாக சொல்கிறேன், மனிதனுக்கு டால்பின் எதனால ஹெல்ப் பண்ணுதுன்னா, டால்பின் வந்து அதிக இரக்கம் கொண்ட உயிரினம். ஓகேயா? அதாவது மனிதனை விட பல மடங்கு இரக்கமான கொண்ட உயிரினம். அதனால தான் டால்பின் மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் நாய்கள் ஏதாவது கடலில் மாட்டிக்கிட்டாலும், மனிதன் வந்து கடலில் மாட்டிக்கிட்டாலும் எடுத்து கரையில் கொண்டு விட்டுருமா? விட்டுட்டு டாட்டா வேற காமிச்சு போமா? அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் நம்மளாம் பார்த்தது கிடையாது. இருந்தாலும் பல வெளிநாடுகளில் இதெல்லாம் நடந்துதான் இருக்குது. டால்பின் ஏன்னா அவங்களோட கடல் அமைப்பு அப்படி, நம்மளோட கடல் அமைப்பு அப்படி. நம்ம வந்து கடலில் போனாலே பாறை அந்த மாதிரி இருக்கும், அதனால் நம்ம உள்ளே அதிக அளவு போக மாட்டோம். அவங்களுக்கு மண்ணெல்லாம் இருக்கும், ஈஸியாக அதிக அளவு தூரம் போயிட்டு வராங்க. அப்போ டால்பினையும் பார்த்து டால்பின் வந்து அவங்களுக்கு வந்து உதவியும் செய்யும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா டால்பின் வந்து மனிதனுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் தன்மை கொண்டது. டால்பினுக்கு 236 பற்கள் உண்டாம். நம்மளுக்குலாம் 32 பல் தான் இருக்குது, டால்பினுக்கு 236 பற்கள் உண்டு. டால்பின் திமிங்கலம் சைஸுக்கு நீளமாக இருக்குமா? ஆனால் டால்பினும் திமிங்கலமும் ஒரே மாதிரி சாயலில் இருக்கிறதுனால நம்ம நம்பிடக்கூடாது. இது டால்பின்ட்டு சில டைமில் நீங்கள் கடலுக்கு போக வேண்டியது வரலாம், திமிங்கலத்தை பார்த்து டால்பின் நடத்திடக்கூடாது. அது வந்து பெரிய நமக்கே ஆபத்துகள் இருக்கும். திமிங்கலம் நம்மளை தாக்க வந்தால் கூட டால்பின் அதோட முதுகலை அதிர்ச்சி நம்மளை வெளியே கொண்டு விட்டுருமா? டால்பினை பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான விஷயங்களை நிறையா கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நல்ல வீடியோக்கள் நிறைய கற்றுட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேலவன். தேங்க்யூ.